फ्रेंड्स वेलकम टू सेल्वीन समियल இன்னைக்கு மீன் மேக்கர் கிரேவி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் ரெண்டு தக்காளி ஒரு 7-8 சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி 2-2 கிராம்பு ரெண்டு மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து முழு கொத்தமல்லி ஒரு 1/2 ஸ்பூன் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம மீன் மேக்கர் ஒரு 150 கிராம் எடுத்துறோம் அதுல வந்து நல்ல கொதிக்கிற வெந்நீரை வந்து இப்ப கொஞ்சம் நம்ம ஊத்திக்கணும் இது வந்து நல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் 10 நிமிஷம் கழிச்சி அதுக்கு அப்புறமா அது நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா இது வடிச்சிட்டு எடுத்துக்கணும் அடுத்து நம்ம ஒரு இப்புச்சட்டியை வச்சிட்டு கொஞ்சம் கடலெண்ணை ஊத்தி இருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இப்ப நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு தக்காளியையும் போட்டுங்க அடுத்து வந்து சிம்மலயே வச்சு நல்லா வறுத்துக்கங்க இப்போ இது நல்லா நமக்கு வதங்கிடுச்சு இது பாப்ப நிட்டு இப்ப நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சுக்கலாம் அடுத்து அதே சட்டில கொஞ்சமா எண்ணெய் போட்டுங்க கொஞ்ச நெய்யும் போட்டுங்க அப்புறம் பிரியாணி இல ஒரு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டுங்க அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டுங்க அப்புறம் பெரிய வெங்காயம் ஒண்ணே ஒன்னு கட் பண்ணி அது பொடியா நல்லா போட்டுங்க இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்ப அந்த எண்ணெயிலயே நம்ம மீன் மேக்கரையும் போட்டு இப்ப கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு காட்டுறேன் அடுத்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது கொத்தமல்லியையும் மிளகாயையும் போட்டு அரைச்சுதுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் வந்து இப்ப நம்ம போட்டுக்கலாம் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கங்க உப்பு போட்டுக்கங்க காரம் உப்புலாம் இப்ப கரெக்டா இருக்கான்னு இப்ப செக் பண்ணிக்கங்க இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு காட்டு அவ்வளவுதான் இப்ப நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை நான் இறக்கிட்டு வேற பாத்திரத்துல மாத்திட்டு இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மட்டன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மெத்தட்ல தான் இப்ப நான் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க कमेंट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग अगर वीडियो पाकल नंबर